அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான இண்டிவிஜுவல் வீடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசன் காலனி, அதாவது சித்தால பக்கம் அரசன் காலனியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் கொண்ட ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடு வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கவர்ட் கார் பார்க்கிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் இருக்குது. இப்போ நம்ம ஹால் உள்ள தான் இருக்கும். ஸோ ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமன் பாத்ரூமும் ஹாலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் பக்கத்தில் ஒரு சிங்கிள் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னரில் ஒரு சிங்க்கும் வச்சுருக்காங்க, பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்கவே வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. கீழே வந்து பார்த்தனாக்கா 1 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ரூம்லேயும் பின்னாடி ஒரு விண்டோ ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் வென்டிலேஷன் அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க, ஸோ சேஃப்டிக்காக. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ மேலே அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹவுஸோட டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 720 ஸ்கொயர் ஃபீட், பட் பில்டப் ஏரியா 1550 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு ஓகே ஒரு சிங்கிள் யூஸாகவும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஒரு ரெண்டட் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே முன்னாடி கார் பார்க்கிங் பக்கத்தில் தான் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. மேலே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 பெட்ரூம் வந்து அவைலபிள் பண்ண ஒரு பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மேலே சீலிங்ஸ் எல்லாமே ப்ராப்பரான முறையில் பெயிண்டிங் எல்லாமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இங்கே காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுக்கு அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பாக்டான பெட்ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் விஷயம் என்னென்னா, ஸோ ரோட்டில் அதாவது 80 ஃபீட் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இண்டிவிஜுவல் வீடு நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இண்டிவிஜுவலாக தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் வந்திருக்கும். செகண்ட் பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், சரௌண்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைனான லுக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் விண்டோவில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், அதுதான் ரோடு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க 80 ஃபீட் ரோடு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாழம்பூர் அந்த போகிற வழி. ஸோ இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் எல்லாமே ரொம்ப கிட்டே இருக்குது. சிறுசேரி சமஞ்சேரி எல்லாமே ரொம்ப கிட்டே இருக்குது சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம மாடிக்கு வந்துட்டுருக்கோம், டெரஸ்க்கு. டெரஸில் வந்து பார்த்தினாக்கா அதே மாதிரி ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும், இங்கே ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், ஆன் ரோடு, அதாவது ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பஸ் வசதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது. ஓகே,